ஹாய், ஹலோ, வணக்கம் அண்ட் வெல்கம் டு இன்னவுட் சினிமா. ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா மூவி ரிவ்யூவில் இருக்கும் என்ன படம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தர்மப்பிரபு படத்தோட மூவி ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த படம் வந்து எஸ் முத்துக்குமரன் டைரக்ஷனில் யோகி பாபு, ராதா ரவி, மொட்டை ராஜேந்திரன்லாம் நடித்து ரிலீஸ் ஆகிருக்கு. ஸோ இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபில் அண்ட் ஃபில் வந்து காமிக்கல் பேஸ்டு ஃபிலிம். ஸோ வந்து பார்த்திங்கன்னா நம்ம நினைக்க முடியாதது தான் நடக்கும் அப்படின்றது தான் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா ஹீரோஸ் ஆகட்டும், இல்லைனா வந்து நியூஸ் பேப்பர், மீடியா, எல்லாருமே வந்து சில விஷயங்கள், சோஷியல் ரிலேட்டட் விஷயங்கள் சொல்லிக்கிட்டே இருக்கும். ஆனால் அதெல்லாம் வந்து திருத்துறா மாதிரியே கிடையவே கிடையாது. கவர்மெண்ட் பாட்டு கவர்மெண்ட் நடத்திக்கிட்டு இருக்குது அண்ட் நடக்கிறது பாட்டு நடந்துக்கிட்டே தான் இருக்குது. ஸோ இந்த படத்தில் வந்து எப்படி சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஒரு காமிக்கலாக சொல்லியிருக்காங்க அண்ட் வித் ஒரு காமெடி சென்ஸோட. ஸோ அதனாலயாச்சும் மக்கள்கிட்ட போய் ரீச் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு டைரக்டர் வந்து புதுசாக ட்ரை பண்ணியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா படம் ஃபுல்லாகவே வந்து ரொம்ப ஒரு நல்லாவே இருக்குது, பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது. ஏன்னா வந்து யோகி பாபுவோட ப்ரெசன்ஸ் வந்து நம்ம எல்லாருக்குமே வந்து சிந்திக்க வைக்குது. சில விஷயங்கள் அவர் சொல்கிறது வந்து கரெக்டு தானே இது அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்க வைக்குது. ஸோ படம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு யமதர்மராஜனோட போஸ்ட்டுக்கு வந்து இன்னொருத்தர் வராரு அப்படின்னும் போது அவர் வந்து எப்படி யோசிக்கிறாரு அப்படின்றது தான். ஸோ ராதா ரவி வந்து ஃபர்ஸ்ட் யமதர்மனாக இருக்காரு, அதுக்கப்புறம் வந்து யோகி பாபு அவரோட பையன். ஸோ அவரும் வந்து யமதர்மன் ஆகிறாரு. அவர் வந்து பார்த்திங்கன்னா அஞ்சாம் கிளாஸ் தான் படிச்சிருக்காரு. படிப்பு இதில் ஒன்று முக்கியமே கிடையாது அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் எவ்வளோ ப்ரெசன்ஸாக இருக்கும் நம்ம நினச்சா எல்லாத்தையும் மாற்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதில் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் நிறைய சோஷியல் ரிலேட்டட் மெசேஜஸ் சொல்லியிருக்காங்க. ஸோ கீழே வந்து பார்த்தீங்கன்னா வாய்ஸ் அரசியல், அதுக்கப்புறம் வந்து நிறைய அரசியல் இருக்குல்ல, ஸோ அந்த மாதிரி மேல் லோகத்தில் ஆனால் கீழோகத்துலேயும் சரி இல்லை மேலேயும் சரி எவ்வளோ ஆட்சி மாற்றங்கள் நடக்கும் அப்படின்ற ஒரு கவர்மெண்ட் சேஞ்சை வந்து அழகாக காட்டியிருப்பாங்க படத்தில். ஸோ இது வந்து சூப்பரான ப்ளஸ் பாயிண்ட்டாக இருந்துச்சு படத்துக்கு. அண்ட் உள்ளே எடுத்துக்கிட்டு வந்த சில முக்கியமான முக்கிய புள்ளிகள் கூட வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக எடுத்துகிட்டு வந்திருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ சோ ராமசாமி அவர்களை வந்து கோ ரங்கசாமி அப்படின்னு சொல்லிட்டு மாற்றி எடுத்துகிட்டு வந்திருப்பாங்க, டிபிஎஸ் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு வந்திருப்பாங்க. அண்ட் ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாலு பெரிய மேதைகளை வந்து எடுத்துகிட்டு வந்திருப்பாங்க. யார் அது அப்படின்னு பார்த்தீங்கன்னா காந்தி அவர்கள், பெரியார் அவர்கள், நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் அவர்கள், அதுக்கப்புறம் வந்து அம்பேத்கர் அவர்கள். ஸோ இவங்க நாலு பேரும் வந்து திருப்பி வந்து உலகத்துக்கு வந்தால், அதாவது இந்தியாவுக்கு வந்தால் சூப்பராக இருக்கும் அப்படின்ற மாதிரி எண்டிங் முடிச்சிருப்பாங்க. ஸோ டைரக்டரோட விஷன் அப்படின்றது வந்து ரொம்ப கிளியராக இருந்துச்சு, ப்ளஸ் நல்லா இருந்துச்சு. ஆடியன்ஸ் சைட்லேயும் பார்த்தீங்கன்னா சில விஷயங்கள் அவங்க சொல்கிறது சோஷியல் ரிலேட்டட் விஷயங்கள் வந்து காமெடியாக சொல்லியிருக்கிறதுனால, அதுவும் காமிக்களோட சேர்த்து சொல்லியிருக்கிறதுனால, ஆமாம் இதுதானே இப்போ இருக்கிறது நடக்குது, ஸோ நம்மளும் வந்து தட்டி கேட்கலாமே, இல்லை மாற்ற ட்ரை பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு நிச்சயமாக ரீச் ஆகிறதுக்கு ஒரு அதிக வாய்ப்புகள் இருக்குது. டைரக்டரோட மெஷர் வந்து சூப்பராக இருந்துச்சு. படத்தோட ப்ராப்ளம்ஸ் என்னவாக இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா படத்தோட லென்த்து ரொம்ப பெரிய லென்த்தாக இருந்துச்சு. பிகாஸ் வந்து சில சீன்ஸ்லாம் வந்து நிச்சயமாக அவாய்ட் பண்ணியிருக்கலாம் அந்த மாதிரி தான் தோணுச்சு. அண்ட் ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னும்போது கிராஃபிக்ஸ் அப்படின்றது ரொம்ப பட்ட பச்சையல்னு தெரிஞ்சுது. ஏன்னா வந்து சில இடத்துல வந்து ரிப்பீட் ஆனதே வந்து திருப்பி 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 வந்துக்கிட்டு இருந்துச்சு. ஸோ அது வந்து ரொம்ப ஒரு பார்க்குறதுக்கு ஹார்டாக இருந்துச்சு. பட் ஓவராலாக பார்க்கும்போது தர்மப்பிரபு வந்து நிச்சயமாக வந்து இப்போ இருக்கிற யங்ஸ்டர்ஸ், அதாவது இப்போ வந்து ஒரு டுவெல்த் படிக்கிற பசங்கள்லாம் பார்த்தாங்கன்னா ஷுவராக வந்து அதில் சொல்கிற விஷயங்கள் அவங்களுக்கு புரியும். ஏன்னா வந்து காமிக்கலாக வந்து இப்போ இருக்கிற யங் ஜென்ரேஷன்ஸ் கிட்ட போய் சேர்க்கும்போது அவங்களுக்கு வந்து இன்னும் பெட்டராக ரீச் ஆகும் அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் என்னென்ன ஒரு சினிமாவுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.